ஹாய் குட்டீஸ் குட் மார்னிங் நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹர்ப்ஸ் அண்ட் ஷ்ரப்ஸ் பார்த்தோம் இந்த க்ளாஸில் கிளைம்பர்ஸ் கிரீப்பர்ஸ் அண்ட் ட்ரீஸ் நாம் வாங்க போய் பார்க்கலாம் கிளைம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன் பாருங்கள் கிளைம்பர்ஸ் ஹாவ் வீக் ஸ்டெம்ஸ் அண்ட் தே நீட் சப்போர்ட் எஸ்யூ பிபிஓஆர்டி சப்போர்ட் டு m b climb அண்ட் grow இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக் ஸ்டெம்மாக இருக்கிறனால அதுக்கு ஒரு கம்போ ஒரு செவுரோ ஒரு மரமோ ஒரு பந்தலோ நம்ம போட்டு கொடுத்தா அது அதில் வளரும் அதுக்கு தனியாக அது தனி சப்போர்ட்டில் வளர முடியாது ஏன்னா அதுக்கு ரொம்ப வீக் ஸ்டெம் தனியாக எந்திரிச்சு நிற்க முடியாது மரம் மாதிரி ஓகே செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள் Some of them live for a few months only. Example broad beans. B R O A D B E A N S Broad Beans. Snake God. S N A K E Snake. G O U R D God. Ridge God R I D G E Ridge God. G O U R D God. அதாவது இந்த எல்லாம் ரொம்ப வருஷத்துங்கள்லாம் இருக்காது கொஞ்சம் மாதந்தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது தனியாகவே வாடி போயிடும் பீன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் அவரக்காய் நம்ம சமையலுக்கெல்லாம் அம்மா யூஸ் பண்ணுறது அப்புறம் ஸ்னேக் கார்டு அது உங்களுக்கு தெரியும் புடலங்காய் அப்புறம் ரிட்ஜ் கார்டு அப்படின்னா அது வந்து பீர்க்கங்காய் இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் கிளைம்பர்ஸ் பாருங்கள் ரி கார்டு பேர்க்காய் இது ஒரு கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் இட் இஸ் ஏ கிளைம்பர் இது பாருங்கள் இது ப்ராட் பீன்ஸ் அவர்காயின்னு சொல்லுவோம் இட் இஸ் ஆல்சோ ஏ கிளைம்பர் வகையை சேர்ந்தது இதுவும் கொடி மாதிரி பாருங்கள் இந்த பிட்ரு கார்டுன்னு சொல்லுவோம் பாவக்காய் இது ஒரு கிளைம்பர் இது ஏன் கிளைம்பரு இது வந்து ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் இதனால் வளர முடியும் ஓகே நீ நம்ம க்ரீப்பர்ஸ் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறேன் க்ரீப்பர்ஸ் ஆர் பிளான்ஸ் தட் ஹாவ் வீக் ஸ்டெம்ஸ் தே க்ரோ எலாங் த க்ரௌண்ட் அண்ட் பிய பிஇஏஆர் பியர் Large and heavy, H E A V Y, heavy fruits. Many of them live for a few months only. Example Pumpkin, Pusanikai, P U M P K I N, Watermelon, W A T E R M E L O N, Darbusani, மஸ்க் மிலன் எம்யூ எஸ்கே எம்இ முலாம் பழம் சி சில்ட்ரன் க்ரீப்பர்ஸ்னா என்னன்னாக்கா இதுவும் கொஞ்ச மாதந்தான் உயிரோடு இருக்கும் அதுக்கப்புறம் அது வாடி போயிரும் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பம்கின் வாட்ரு மில்லன் மஸ்க் மிலன் மஞ்ச பூசணிக்காய் பம்கின் வாட்ரு உங்களுக்கு தெரியும் நிறைய ஜூஸ் இருக்கும் மஸ்க் மில்லன் முலாம்பழம் இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஓகே க்ரீப்பர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஸ்டெம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் தே க்ரோ along த ground அப்படின்னா uh, நிலத்தோட ஒட்டி தான் அது வளரும் ஏன்னா அதோடைய வெஜிடபிளோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் பியர் லார்ஜ் அண்ட் ஹெவி ஃப்ரூட்ஸ் ரொம்ப வெயிட்டான ஃப்ரூட்ஸ் இருக்குது அதனால அது ஹைட்டான இடத்துக்கு வந்தால் அது வந்து விழுந்து அது வெஜிடபிள்ஸ் வேஸ்ட் ஆயிடும் அதனால க்ரௌண்டோட க்ரௌண்டாக தான் அது வளரும் நிலத்தோட நிலமாக தான் வளரும் ஸோ தீஸ் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் க்ரீப்பர்ஸ் வீக் ஸ்டெம்ஸ் லார்ஜ் அண்ட் ஹெவி ஃப்ரூட்ஸ் அண்ட் லிவ் ஒன்லி ஃபார் எ few months இதுதான் நீங்க மனசில வெச்சுக்க வேண்டியது okay next trees பார்க்கலாம் வாங்க trees பாருங்க big and tall plants are called trees they have h-a-r-t hard and thick t-h-i-c-k thick Woody, W-O-O-D-Y, Woody, Stems, S-T-E-M-S, ஸ்டெம்ஸ் கால்ட் ட்ரங்ஸ் டிஆர்யூஎன் கேஎஸ் ட்ரங்க்ஸ் ட்ரீஸ்ன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய மரங்களை தான் நம்ம ட்ரீஸ்னு சொல்கிறோம் அதனுடைய ஸ்டெம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்மளால சீக்கிரமாக அதை கட் பண்ண முடியாது திக்காகவும் இருக்கும் வுட்டி ஸ்டெம்ஸ் அப்படின்னாக்கா அத அதனுடைய தடி மரம் வந்து எல்லா விதமான நம்ம வுடன் ஃபர்னிச்சர்ஸ்க்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் நம்ம அதை அந்த வுட்டு யூஸ் பண்ணுறோம் அப்போ ட்ரங்ஸ்னாலும் இந்த புட்டி ஸ்டெம்மை தான் அதோடைய தண்டு அதை தான் நம்ம சொல்கிறோம் தென் ட்ரீஸ் ஹேவ் மெனி பிரான்ச்சஸ் நிறைய கிளைகள் இருக்குது பிரான்ஞ்சஸ் பிஆர்ஏஎன் சிஹெச்இஎஸ் பிரான்ச்சஸ்னால் கிளைகள் இது வந்து மெனி இயர்ஸ் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கும் அதாவது பட்டு போகாது சீக்கிரமாக அது விழுந்து போகாது பிகாஸ் அந்த ட்ரங்க் அந்த ஸ்டெம் வந்து அவ்வளோ ஹார்ட் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் பேனியன் ட்ரீ பிஏஎன் ஒய்ஏஎன் பேனியன் ட்ரீனா ஆலமரம் கோகோனட் ட்ரீ சிஓ சிஓ என் கோகனட் ட்ரீனா தென்னை மரம் மேங்கோ ட்ரீ தீஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரீஸ் பாருங்கள் நீம் ட்ரீ இதனுடைய ஸ்டேம் ரொம்ப ஹார்டாகவும் திக்காகவும் இருக்குது இதுக்கு நிறைய பிரான்சஸும் இருக்குது பாருங்கள் திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் சில்ட்ரன் இன்றைக்கி இந்த பார்ட் ஃபோர் முடியுது நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அது என்னங்குறது பார்ப்போம் ஓகே தேங்க் யூ